தமிழகத்தில் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். Leading the contingents, we have Captain Yash. Contingent is led by Havildars, led by Assistant Commandant S.H. Manoj M. Aval Aayudha Padai Kootu Kulal Isai Kuluvinar Anivagathu Varugirargal. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ரயில்வே காவல்படை, தமிழ்நாடு பெண்கள் சிறப்பு காவல்படை உள்ளிட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். வீரதீர செயல் புரிந்த டி பி சித்திரம் ஆய்வாளர் ராஜேஸ்வரிக்கு அண்ணா பதக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். திருவொற்றியூர் கட்டிட விபத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்ட கனி அரசு, கோவை வனக்காவல் படை உதவி மருத்துவர் அசோகன், மதுரை அருகே கார் விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றிய கார் ஓட்டுநர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கள்ளசாரயத்தை கட்டுப்படுத்தியதற்காக காவலர்கள் 5 பேருக்கு காந்தியடிகள் விருதை முதலமைச்சர் வழங்கினார். மத நல்லிணத்துக்கான கோட்டை அமீர் விருது சையது ரஃபீக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடைபெற்றது. காக்கை குருவி எங்கள் சாதி என்ற பாரதியாரின் கவிதை வரிகளோடு இணைந்த அலங்கார ஊர்தியை அடுத்து வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், மகாகவி பாரதியார், செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார், தந்தை பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், முன்னாள் அமைச்சர் கக்கன், இரட்டைமலை சீனிவாசன், வாஞ்சிநாதன், தீரன் சின்னமலை, திருப்பூர் குமரன், காயிதே மில்லத் ஆகியோர் சிலைகள் அடங்கிய அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.